நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிந்த நிலையில் கூட்டணி இல்லாமல் 132 இடங்களில் தனி பெரும்பான்மை பலத்துடன் திமுக ஆட்சி அமைக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக திமுக தலைவரான ஸ்டாலின் வருகிற 7ஆம் தேதி பதவியேற்கப் போவதாக அறிவிக்கப்பட்டும் உள்ளது. திமுக தலைவரான மு க ஸ்டாலின் தலைமையில் புதிய அரசு பொறுப்பேற்க இருப்பதை அடுத்து தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் அறையில் இருந்த பெயர் பலகைகள் அகற்றிய அதே வேளையில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆகியோரின் புகைப்படங்களை தங்களது சோசியல் மீடியா பக்கத்தில் இருந்து அகற்றி வருகிறார்கள் அமைச்சர் பெருமார்கள். நேற்று காலை வரை அமைச்சர்களாக இருந்த அனைவருமே தங்களுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்தில் வைத்திருந்த முகப்பு படத்தில் ஒரு பக்கம் மறைந்த முதல்வரான ஜல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆகியோரின் புகைப்படங்களும் அதே போல வலது பக்கத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகியோரின் புகைப்படங்களையும் வைத்திருந்தனர். ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியான சற்று நேரத்திலேயே இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகியோரின் புகைப்படங்களை அகற்றிவிட்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆகியோரின் புகைப்படம் மட்டுமே வைத்துள்ளனர். அதிமுக தோல்வியை வைத்து இரட்டை தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதற்கான அறிகுறியா இது என்று கேள்வி கேட்கிறார்கள் அதிமுக உள் வட்டத்திற்குள் ஏற்பட்டிருக்கும் இந்த மனமாற்றத்தை அறிந்த அதிமுக முன்னாள் நிர்வாகிகள். முன்னாள் முதல்வரான இபிஎஸ் தலைமையிலான 4ஆண்டு ஆட்சிக்கு எதிராக மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இல்லை என்பதும், திமுக அமைத்த பலமான கூட்டணியும் பாஜகவை தோளில் தூக்கி சுமந்ததும் கடைசி நேரத்தில் தேமுதிகவை கலற்றி விட்டதும் அதிமுக தோல்விக்கு காரணமாக அமைந்து விட்டதாகவும் பேச்சு எழுந்துவிட்டது. அதிமுகவிற்கு ஏற்பட்ட தோல்விக்கு பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட அதிமுக மீண்டும் எழுச்சியோடு நடைபோட இரட்டை தலைமை தேவையா அல்லது ஒற்றை தலைமை தேவையா என்பதை முடிவு செய்வதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. வெகு விரைவாக தொடங்கப் போகிறது என்பதற்கு அறிகுறியாக தான் முன்னாள் அமைச்சர்களும் தோல்வியடைந்த அமைச்சர்களும் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகியோரின் படங்களை அகற்றிவிட்டு ட்விட்டர் பக்கத்தின் முகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் படங்களை மட்டுமே வைத்திருக்கிறார்களோ என்கிற சந்தேகத்தை தவிர்க்க முடியவில்லை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.